ஹலோ சார், உங்கள் வீட்டுக்கு அல்வா பார்சல் வந்துருக்கு சார். கேட்டு தரங்க சார், கேட்டு தரங்க சார். மேடம் இறச்சிருக்கீங்களா? கேட்டு தரங்க. கேட்டு தந்துட்டு உள்ள வாப்பா. ஆ, இந்த வரேன் சார். சார், இந்த கேமரா வழியாக பார்க்குறீங்களா சார்? இந்த வீட்டை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது சார், இந்த காரையும் இந்த வீட்டையும். ஆமாப்பா தம்பி, ஏற்கனவே பார்த்துருக்கேன். நீ உள்ளவா, உனக்கு அடி பயங்கரமாக அவ்வளோவும். சார், என்ன சார் சொல்கிறீங்க? அடியா? அது ஒன்றும் இல்லைப்பா தம்பி, அடி இல்லை, பிரியாணி. அடி பிரியாணி தீஞ்சி போச்சான், அதை உனக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன். வேகமாக வாப்பா. அடி பிரியாணியா சார்? இந்த வேக வேகமாக வரேன் சார். இந்தோ சார், இந்தோ சார். என்ன சார் கதவெல்லாம் சாத்துறீங்க சார்? என்ன சார் பண்ணுறீங்க? கதவெல்லாம் சாத்திக்கிட்டு இருக்கீங்களே சார், பயமாக இருக்குது சார். தம்பி, அடி பிரியாணி வேணுமா என்னம்மா? சீக்கிரவா. இதோ வரேன் சார், இதோ வரேன் சார். சார், அடி பிரியாணி இருக்கா சார்? இந்தாங்க சார் அல்வா. மேலே வாப்பா. சார், இந்த வந்துட்டேன் சார். ஏய் குரண்ணா, நீனாடா? ஆமாண்டா, அடி பிரியாணிக்காக ஆசைப்பட்டும் இரை இழந்துட்டியடா தம்பி. நீ உள்ளோ, நான் உன்னை வச்சு செய்கிறேன். வரேண்டா வரேண்டா, என்னை சூட் பண்ணிட்டான், நான் செத்துருவேன்னு நினப்பா. நல்லா அயன் மேன்றா. இப்போ வந்து எப்படி உள்ளே போகிறது? ஐயையோ, ஒன்றும் தெரில. சரி மக்களே, நம்மளோட இன்ட்ரோவை போட்டுருவோம். வெல்கம் பேக் டு சில்ப்ரோ சேனல். நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரானி சாப்டர் 3. ஃபஸ்ட்டு இது தான் விளையாட போகிறோம், அதனால் ஒன்றும் தெரில. எப்படின்னு பிக்கிள்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, பிக்கிள்னு. அது தொடங்கும். ஓ, என்னமோ இருக்குது, டச் பண்ணால் என்னமோ சுற்றுதுங்க. ஒன்றுமே புரியலை, என்னமோ சுற்றிக்கிட்டே இருக்குது. சரி நில்லுங்க, கொஞ்ச நேரம் நான் ஃபுல்லாகட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்னதுச்சு? ஓ, இப்படி தான் ஒவ்வொரு கேட்டையும் ஓப்பன் பண்ணி போடுமா? ஐய, எவ்வளோ நேரம் ஆகுமோ தெரிலையே. நல்ல இதெல்லாம் இல்லை, தெரிலையே என்னன்னு. ஒன்றும் புரியலைங்க. சரி, அதை விடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்களே இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக்கிக்கும், திரும்ப மாட்டேங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்களே சுரங்கப்பாதை இருக்குது. ஏதோ உள்ளே போய் பார்ப்போம் என்னன்னு. இங்கே வந்து குரோபார் தேவை, குரோபார் தேவை, ஞாபகம் வச்சுக்கோங்க, குரோபார் தேவை. இதில் என்னதுங்க? இட் டூ நாட் என்னமோ காட்டுது, தெரில சரியா. ஒர்க்கோ என்னமோ காட்டுது, காயின் மாதிரி காட்டுதுங்க. காயின் போடணுன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நான் வீடியோ பார்த்துருங்க, ஆனால் அவ்வளோக்கும் தெரில. இப்போ தானே விளையாடுறோம் டவுன்லோட் பண்ணி, அதனால தாங்க. ஒன்றும் தெரிலங்க, ஆனால் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போராடணும். ஆமாம், எனக்கு நான் ஒரு முடியோடு வந்திருக்கேன். ஃபஸ்ட் தடவை விளையாடுறப்பே கிளவனையும் கிளவியும் போட்டு தக்கணும்னு. அந்த மிஷின் வேறு ஏதோ சத்தம் கெட்டுச்சா, அதனால் ஓடியன்ட்டேன் நான். கிளவனையும் கிளவியும் ஒரு தடவை வச்சு அந்த கன்னு கிடச்சோன்னு, வெப்பன் கீ கிடச்சோன்னு போட்டுது. ஐயோ கிளவேன். இல்லை என்னது அது, சவுண்டெல்லாம் கேட்குது சுடுற மாதிரி. ஐயய்யா, கிழவன் கையில் கன்று இருக்கு போலங்க, சரியாக தெரில. சுடுற மாதிரி சவுண்டெல்லாம் கெட்டுச்சு. ஒன்றுமே தெரிலையே, கிழவன் கையில் கன்று இருக்கா என்னன்னு ஒன்றும் புரியல. இது என்ன பலகை? இது கொண்டு போய் நம்ம மேலே சொருகணும். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஆமாம், இதை கொண்டு போய் மேலே சொருகணும். இது இருக்கட்டும், நம்ம போய் இங்கே வந்து வந்துட்டா நான் கிழவேன் அப்படின்னு பார்த்து ரெண்டு ஆட்டை ஆட்டிட்டு வருவோம்மா. டோரை கிழவியை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. கிழவனாக தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கிழவியை பார்க்கவே முடில. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம் கிழவியை. கிழவி, தாய் கிழவி. சவுண்டு கேட்குது, வரானான்னு தெரிலையே. தாய் கிழவி, ஒடியா கிழவி, தாய் கிழவி, தாய் கிழவியா? ஒடியா 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 கிழவி, ஒடியா கிழவி. வர மாதிரி தெரிலையே கிழவியே, நம்ம போய் பார்ப்போம் என்னென்னு. கிழவி வர மாதிரியே தெரில, என்னென்னு போய். இங்கே மேட்ச் பாக்ஸ் இருக்குது, தீப்பெட்டியெல்லாம் இருக்குடா. பீடி சிகரெட்லாம் இருக்கா என்ன? தீப்பெட்டியெல்லாம் வச்சுருக்கீங்க? ஒன்றும் புரியலையே, எதுக்கு ஒன்றும் புரியலை. டிவியெல்லாம் வச்சுருக்கானுங்க பாருங்கள், டிவியெல்லாம் எதுக்குடா? ஏதாச்சும் படம் ஓடுதா? கேஜிஎஃப் சாப்டர் 3 ஓடுது, இப்போ தான் பார்த்தேன். செம்மையாக இருக்குங்க கேஜிஎஃப் சாப்டர் 3. துருட்டு விசிடி வாங்கி பார்க்குறான் போல கிழவன். சரி, அதை ஒன்றுங்க, சும்மா தான் சொன்னேன், ரிலீஸே ஆகலை. கிழவன் போகிறான், கன்று வச்சுருக்கான் பாருங்கள் கையில். அடையும் கப்படி கப்பா, கன்னெல்லாம் வச்சுருக்கியாடா. ஐயோ கிழவி, ஏ தாய் கிழவி. ஆ, உன் பிள்ளையா?
நல்லா இருமா நல்லா இருமா, நவுறவே முடில. டக்குன்னு என்னாச்சின்னு தெரில. சரியா, ஸ்பிளண்ட்ரின் வந்தோடனே நவுறவே முடில. ஃபஸ்ட்டு ஸ்பிளண்ட்ரினாவை தான் சாவடிக்கணும் நம்ம. அதனால் பொம்மை கிடச்சிச்சுன்னு வைங்களேன், ஸ்பிளண்ட்ரினாவை ஃபஸ்ட்டு போட்டு தைக்கிறோம், அப்புறமேட்டு வந்து இதுங்கள்லாம் பார்த்துப்போம். ஐயே ஐயே ஐயே, ஸ்பிளண்ட்ரினா ஸ்பிளண்ட்ரினா, ஒன்றும் புரியலை ஸ்பிளண்ட்ரினா. உன்னே தான் நான் உன் வீட்டுக்கே வந்து சாவடிச்சேல, அப்போ கூட நீ அழங்க மாட்டேங்கிற, என்ன பண்ணப்போ நீ எல்லாம் வேஸ்ட்டு போ ஸ்பிளண்ட்ரினா. சரி, இப்போ வந்து ஐயோ தாய் கிழவி வேறு பார்த்துச்சுன்னா விடவே விடாது, துரத்திக்கிட்டே வந்துகிட்ருக்கு, வர மாதிரி தெரில. தாய் கிழவி சவுண்டு கேட்கல, போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? வாங்க, பயமாக இருக்கு. வந்துடுச்சுன்னா தாய் கிழவி, வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். தாய் கிழவி தாய் கிழவி, ஓடியோ ஓடியோ தாய் கிழவி. ஏய் படுமா, வரேண்டா வரேண்டா, ஏய் தரே ஏய் வரேண்டா. ஐயோ தாய் கிழவி வராளே, போச்சு. ஏய் படுமா, மேலே வர முடியாது, எனக்கு முட்டி வலி. முட்டி வலினா சாவுடி, சாவு. முட்டி வலியா? இந்தா போ எடுத்துட்டு போ, போய் அடுப்படியில் நெருப்பட்டியில போய் போட்டு சோறு செய்வோம் கிழவனுக்கு. ஏய் என்னால் மேலே வர முடியாதுன்ற துமுறில் தானே நீ பேசுகிற, இந்த வரேண்டா, எப்படியாச்சும் மேலே வந்து உடனே போடுறேன் நானே. வாடி வாடி, முடிஞ்சா வாடி அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னீங்களேன், நான் கீழே வந்தாச்சு, கிழவியும் போயிட்டான். சிலண்ட்ரி தான் சிலண்ட்ரி தான், ஒன்றும் முடியலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த உடஞ்சிருக்குல்ல அது அந்த சைடு போயிடுவோம். ஐயோ போச்சு, அடிச்சு விட்டா, அடிச்சு விட்டாலே தாய் கிழவி தாய் கிழவி தாய் கிழவி, உன்னை சும்மாவே விட மாட்டேன் தாய் கிழவி. நானே பார்த்துக்கிட்டே இரு, உன் புருஷனையும் உன்னையும் போட்டு தாக்குறேன். ஏய் இங்கே தான் இருக்கியா, நீ செத்தடா. ஐயோ தாய் கிழவி வரா, எங்கே காணும் தாய் கிழவி? இங்கே இங்கே பாரு, இங்கே பாரு, போகிறா பாருங்க, காது கேட்காதவருக்கு. தாய் கிழவி போயிட்டா நம்ம மெதுவாக சத்தம் போடாமல் போவோம், அப்புறம் வந்து அடிச்சு விடுவா. காணும் காணுமே, தாய் கிழவி போகலாமா? தாய் கிழவி போகிறாங்க. இப்போ வந்து நம்ம இங்கே போடு, தூங்குறோம், போடு டபுள் பேரல் சாவுடா. அண்ணன் சுட்டாச்சு சுட்டாச்சு, தாய் கிழவி வருவா. ஏய் என் புருஷன் என்னடா பண்ண? உன் புருஷனை பரலோகத்துக்கு அனுப்பிச்சிட்டேன், நீனு போ சாவு போ. இப்போ வந்து அவன் கையெல்லாம் பார்த்தீங்களா இழுக்குது, ஒரு மாதிரி காக்காளிப்பு அந்த மாதிரி இருக்கிற அண்ணனுக்கு இழுக்குது, என்னன்னு தெரில. சேவனுங்க தாய் கிழவனை போட்டாச்சு, தாய் கிழவியும் தாய் கிழவனையும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த பலகை வைக்கணும். தாங்குமா தாங்குமா, தாங்கிடுச்சு தாங்கிடுச்சு. ஓகே இப்போ இதை தாண்டி போயிடலாமா? போக முடியுமான்னு தெரிலையே. ஐயோ போக முடியுமா போக முடியலன்னு தெரியலை என்னன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னீங்களே வந்தாச்சு, எப்படியோ ஒன்றுமே இல்லை. இதுக்காடா இவ்வளோ காசு, இது வந்து எதுக்கு? இது வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுனாங்க இல்லைங்க, அது திறக்குங்க. ஆமாம், இந்த ரெண்டு மட்டும்தான் எனக்கு தெரியும், இந்த ரெண்டு மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது. அதனால தான் கரெக்டாக சொல்லிட்டேல்ல, அதனால தான். ஐயோ நல்ல வேலை ஒன்றாகலை. இப்போ இங்கே தான் கொண்டு வந்து சொருவியாச்சு, கிழவனும் கிழவியும் வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னீங்களேன் இன்னும் எது எதுவும் கண்டுபிடிக்கணும், நம்மளுக்கு ஒன்றும் தெரில. இப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லை, கிழவி தாய் கிழவி வந்துட போகிறா, எனக்கு பயமாக வேற இருக்குது. இப்போ வந்து நானே ஒரு இருட்டு ரூமில் உட்காந்து தாங்க இது பண்ணிகிட்ருக்கேன், வீடு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அங்கே உட்காந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால்தான் கொஞ்சம் திக்கு திக்குன்னு இருக்குது, மணி 8 ஆயிடுச்சுல, அதனால்தான் காலைல 8 மணி இல்லைங்க, நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. லைவ் போட போகிறோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, லைவ் போடுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேவா மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ஆளில் தட்டி விட்ருங்க. ஓகேவா, பெல் பட்டனை லைக் பட்டனுன்றேன், பெல் பட்டனை ஆளில் தட்டி விட்டு லைக் போட்டுருங்க. பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க, இல்லைன்னா டிஸ்லைக் போட்டு போயிட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்களேன்
நம்ம லிஃப்ட் மூலியமா போயிரும். வந்து எங்க போலாம்? ஃபஸ்ட் இதுலயே முடிக்கிற மாதிரி போயிருவோங்க. சும்மா ஒன்று ரெண்டு தான் மிஸ் ஆயிருக்கும். முடிக்கிற மாதிரி போயிடுவோம், ஆனால் தோற்று போயிடுவோம். இப்போ வந்து குரோபார் தேவை, கௌபாரோ குரோபார். இப்போ வந்து இங்கே டால் தேவை. டால் மட்டும் எப்படியாச்சும் கிடச்சிடுச்சுன்னு வைங்களேன், எப்படியாச்சும் இந்த ஸ்லெண்ட்ரி நம்ம போட்டு தைக்கலாம். வந்து இந்த வழியாக இறங்கிடலாம். இறங்கலாமா வேணாமா? இறங்கலாமா வேணாமா? இறங்கியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பேரில் எடுத்துப்போம். எடுத்துகிட்டே போய் அந்த கிளாஸ் உடைக்கணும். கிளாஸ் உடைச்சி உள்ளே போகணும். வேறு வந்து ஐயோ நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. ஐயோ சிலண்ட்ரினா சிலண்ட்ரினா ஒன்றுமே முடியலைங்க. ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகுற மாதிரி ஆகுது. அவள் வந்தாலே என்னன்னு ஒன்றும் புரியலை எனக்கும். வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இந்த காக்காவை போட்டு தைக்கிறோம். ஃபஸ்ட்டு போடு. என்ன இருக்குது? என்னமோ கீ கிடச்சிருக்கு. கிழவனை பாருங்கள். ஏ கிழவா கிழவா, என்ன கிழவா இங்கே நிற்கிற? கண்ணெல்லாம் செக்க செவன் இருக்கு கிழவனுக்கு. அப்போச்சு, இது உனக்கு தேவையா அப்படின்னு கேட்பீங்க. ஷெல்ப் கீ இருக்குது. சரியாக தெரில என்ன கீன்னு. சிலிண்ட்ரி நான் வேற உசுரா வாங்குகிறான். இப்போ வந்து நம்ம வந்து கீழே வந்தாச்சு. இவ பாருங்க கையை இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் கடிகாரம் மாதிரி ஆட்டிகிட்டு இருக்கா. டிங் டாங் போயிட்டா. கிழவா கிழவனும் இங்கே தான் இருக்கான் போல. கிழவா என்ன சுடுறாங்க? கிழவா என்ன சுடுற நீனு? எப்படி அவங்க கையில் கண்ணு கிடச்சிது? திரும்ப சுடுற? என்ன தைரியம் உனக்கு சுடுற? ஆ யாரை பார்த்து என்ன? ஏய் நீ வெளியே வாடா, நான் உனக்கு கவனிச்சுக்கிறேன். ஏய் நீ கண்ணை கீழே போடுறா, பாப்போம் யார் பெரிய ஆள்னு. போன பார்ட் டூவில் உன்னை மணிலே அடித்தது உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏய் என்னடா மணியில் அடித்தா பெரிய ஆளா? ஷாக்கன் சும்மா சுருக்குன்னு இருந்துச்சு தெரியுமா? எனக்கு என்ன வழி ஏற்பட்டுச்சுன்னு. உனக்கு என்ன வழி ஏற்பட்ட? எனக்கு என்னடா? நீ வா வா. ஏய் முடிஞ்சா கீழே மேலே வாடா டே. ஏய் நல்லா தப்பிச்சே போயிட்டேன் அப்படின்ட்டு. ஒரே பேச்சு தாங்க கிரண்ணனோட. கிழவி கூட அவ்வளோக்கும் பேச மாட்டேங்கிறான். நம்ம கூட கிழவன் தான் பேசிக்கிட்டே இருக்கான். மைண்ட் வாய்ஸில் பேசிக்கிட்டே இருக்கான். கிழவனோட்டு வந்தாலும் அது என்னன்னு தெரில கிழவனுக்கு. தாய்க்கிழவி தாய்க்கிழவி வரா 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 போச்சு. எங்கடா ஓடுற? ஐயோ அடிச்சு விட்டாலே கிழவி. நீனா அவ்வளோ பெரிய ஆளா? ம் நானும் கேட்குறேன். எங்க ஐயோ நான் சொன்னேல உன்னால் சாப்டர் த்ரீயில் ஒழுங்காக விளையாட முடியாதுன்னு. போய் கற்றுக்கிட்டு வா போ, அடிச்சு பிரிச்சிருவேன். ஏ கிழவா இதெல்லாம் நியாயமாடா? ஏன்டா உசுரா வாங்குறீங்க? கிழவா கிழவா ஐயோ கிழவி ஐயோ கிழவே சுட போகிறான். சுட்டுட்டான் சுட்டுட்டான் போச்சு. ஒரு பையன் ஒரு பீட்சா இது கொடுக்க வந்தேன், அல்வா கொடுக்க வந்ததுக்கு இந்த நிலைமையாடா எனக்கு. ஏண்டாடி கிழவி பார்க்குறான், தாய் கிழவி பார்க்குறான், தாய் கிழவனும் பார்க்குறான். ஐயோ வெடியை தூக்கி போடுறாளே. சாவுடா சாவு செத்தா பயல. ஏ கிழவி அடுத்த மேட்சோடைய ரெடி. நாங்களாம் வேற மாதிரிடா அப்போவே. இப்போலாம் அதுக்கும் மேலே வேற மாதிரி. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.